ஓம் சாந்தி. இன்று பாபாவிடம் சூக்ஷ்ம வதனத்தில் போக எடுத்து கொண்டு சென்றேன். சென்றதன் கூடவே பாபாவிற்கு விசேஷமான ஆத்மாக்களினுடைய நினைவையும் கொடுத்தேன். இன்று விசேஷமாக சாந்தாமணி தாதியினுடைய நிமித்தமாகவும் சோமநாத் சகோதரியின் நிமித்தமாகவும் மற்றும் பல ஆத்மாக்களினுடைய நிமித்தமாகவும் பாபாவிற்கு நினைவை கொடுத்தேன். நினைவின் கூடவே கொடுத்தவுடன் பாபா புன்னுருவல் செய்தார். பாபா கூறினார், குழந்தாய், இந்த ஜூன் மாதம் என்பது விசேஷமாக மம்மாவினுடைய நாளாக இருக்கின்றது. நினைவு நாளாக கொண்டாட போகின்றீர்கள் நீங்கள். பாபா கூறினார், மம்மா இந்த மாதத்தின் இறுதியில் தன்னுடைய சரீரத்தை விட்டிருந்தார். ஆனால் தாங்கள் இன்று யாரினுடைய நிமித்தமாக போகு கொண்டு வந்திருக்கின்றீர்களோ, அப்படி பார்த்தால் இந்த மாதம் என்பது கூட ஒரு வருடத்தின் பாதி வருடங்களாக அமைகின்றது, ஆறு மாதம். பிறகு இன்றைய நாள் கூட முழுமையாக இந்த மாதத்தின் அரை மாதம், அதாவது 15 நாட்கள் முடிந்துவிட்டது. இதுவும் இந்த ஆத்மாக்கள் விசேஷமாக இந்த நாள் மற்றும் இந்த மாதம் மம்மாவின் கூடவே இந்த ஆத்மாக்களினுடைய சில ஆழமான சம்பந்தங்களும் இருக்கின்றது. அதனால்தான் இவர்களும் இந்த மாதம் இந்த நாளில் இவர்களுடைய நினைவு நாளும் அமைந்திருக்கின்றது. இந்த மாதம் ஜூன் மாதம் என்பதால் அனைத்து பிராமண ஆத்மாக்களுக்கும் விசேஷமாக மம்மாவின் மீது அதிகமான நினைவும் மற்றும் அன்பும் அதிகமாக செலுத்துவார்கள் மற்றும் மரியாதையும் அதிகமாகவும் இருக்கின்றது. இன்னும் அதிக மரியாதையும் அவர் மீது வளர்ந்து கொண்டே வருகின்றது. பிறகு இவ்வாறு கூறிக்கொண்டு பாபா உடனே சாந்தாமணி தாதியை ஒரு புறத்தில் அமர வைத்தார். மற்றொரு புறத்தில் மம்மாவும் அமர்ந்திருந்தார் மற்றும் பல ஆத்மாக்களும் அமர்ந்திருந்தார்கள். பாபா கூறினார், இதுவும் இந்த ஆத்மாக்களினுடைய பாக்கியமாக இருக்கின்றது. பக்தியில் கூட எப்படிப்பட்ட ஆத்மாவாக எப்படிப்பட்ட ஜாதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல், அப்படி வேறுபாடு இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய இஷ்ட தேவனை நினைக்கும் பொழுது அந்த வேறுபாடும் அவரை விட்டு விலகிவிடுகின்றது. பாபா கூறினார், அதனால் பாபாவினுடைய வீட்டிலும் பாபாவின் அருகாமையிலும் அனைத்து குழந்தைகளினுடைய மிகவும் அன்பு நிறைந்த நினைவு வந்து கொண்டே இருக்கின்றது. இந்த சமயத்தில், இந்த சங்கம யுகத்தில் பாபா தன்னுடைய குழந்தைகளையும் இமர்ஜ் செய்கின்றார் மற்றும் இந்த குழந்தைகள் துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தில் பாபாவிற்கும் மற்றும் தனக்கும் மிகுந்த மகிமையையும் குணங்களையும் பாடிக்கொண்டே வந்தார்கள். பிறகு போகையும் பிரசாதத்தையும் பக்தியிலிருந்தே இவர்கள் மிகுந்த அன்புடன் படைத்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த குழந்தைகள் இதை இப்பொழுது மறந்து விட்டார்கள். பாபா இப்பொழுது அதை மீண்டும் நினைவுபடுத்துகின்றார். அவ்வாறு இன்று விசேஷமாக வதனத்தில் நிமித்தமான ஆத்மாவிற்கு போகும் இருந்தது. பிறகு பாபா விசேஷமாக தாதியையும் மற்றும் அம்மாவையையும், அவர் எப்பொழுதுமே அமர்ந்திருப்பார் பாபாவின் அருகாமையில். பிறகு நடுவில் போகு தட்டு வைக்கப்பட்டிருந்தது. பிறகு பாபா கூறினார், இந்த போகில் கூட பல ஆத்மாக்களினுடைய அன்பு நினைவு நிரம்பி இருக்கின்றது மற்றும் பாபா இந்த எண்ணங்களை தன்னுடைய சக்திசாலியான வைப்ரேஷன் மூலமாக சக்தியை கொடுத்து அவர்களுக்கு சக்தி நிரப்புகின்றார். பாபா கூறினார், எவ்வாறு பக்தியில் எப்படிப்பட்ட அது தட்டாக இருந்தாலும் அவர்கள் அதில் பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள் என்றால், பகவானின் முன்னால் அதை வைக்கும் பொழுது அது மிகவும் சுத்தமான பவித்திரமான உணவாக ஏற்கப்படுகின்றது. பாபாவின் அருகாமையிலும் குழந்தைகளினுடைய
மனதினுடைய பாவனையின் எண்ணங்கள் என்ற தட்டாகப்பட்டது அலங்கரிக்கப்பட்டு வருகின்றது. பாபாவும் அவ்வாறே மிகுந்த அன்புடன், அந்த போகையும் அன்பையும் நான் ஸ்வீகாரம் செய்கின்றேன் என்று கூறினார். இவ்வாறு இன்று பாபா தாதியையும் அம்மாவை இமர்ஜ் செய்தார், சகோதர சகோதரிகளையும் இமர்ஜ் செய்தார். நல்லது, தாதியின் கூடவே அம்மா இருக்கவே இருக்கின்றார். சொரூபத்தில் எப்பொழுதும் அவர் தென்பட்டார். கூடவே சாந்தாமணி தாதியை பற்றி கூறினார். எவ்வாறு குழந்தையினுடைய பெயரோ அவ்வாறே அந்த குழந்தையும் அந்த சொரூபத்தில் இருந்து மிகுந்த அதிக சேவையை தன்னுடைய இறுதி காலம் வரை செய்து வந்தார். பாபா கூறினார், இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆதி ரத்தின குழந்தையை ஆரம்பத்தில் இருந்தே யக்ஞத்தினுடைய சிநேகமான அன்பிற்குரிய ஆத்மாவாக இருந்தார். பாபா இவ்வாறு அவர்களை இமர்ஜ் செய்து தாதியைக்கும் போகு ஸ்வீகாரம் செய்ய வைத்தார், மம்மாவிற்கும் போகு ஸ்வீகாரம் செய்ய வைத்தார், மற்றும் இரண்டு சகோதரிகளுக்கும் போகை கொடுத்தார். மிகுந்த அன்போடு கொடுத்தார். இவ்வாறு கொடுத்துவிட்டு பாபா அவர்களை மர்ஜ் செய்துவிட்டார். பிறகு பாபா கூறினார், இதுவும் சங்கம யுகத்தினுடைய நாள், மிகவும் தனிப்பட்ட நாளாகும், மிகவும் சுகுந் நிறைந்த நாளாகவும் அமைகின்றது. பாபா தன்னுடைய குழந்தைகளை வதனத்தில் மிகுந்த அன்போடு இமர்ஜ் செய்கின்றார். பாபா அனைத்து பிராமண சகோதர சகோதர குழந்தைகளுக்கும் மிகுந்த இதயபூர்வமான அன்பு நினைவை கொடுத்தார், மற்றும் பாபா மம்மா தாதிகளின் அன்பு நினைவை பெற்றுக்கொண்டு கீழே வந்தேன். ஓம் சாந்தி. அமைதி.